சமுதாயமும் எல்லா நபிமாருடைய சமுதாயமும் மொத்தத்தில் 120 அணிவகுப்பு இருக்கும். அதில் என்னுடைய சமுதாயம் மட்டும் 80 அணிவகுப்பு. இப்ப மற்ற நபிமார்கள் எல்லா உம்மத்தை விடவும் சரிபாதியாக அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்பதை அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்தில் போறதற்கு முந்தி அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம்முடைய உள்ளத்தில் இருந்து இருக்கக்கூடிய கசடுகளையும் குபாடங்களையும் எல்லாவற்றையும் கலைத்து இருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியின் குணத்தை நமக்கு தந்துடுவான். யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய அழகை நமக்கு தந்து விடுவான். ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய உயரத்தை தந்து விடுவான். அப்ப இவ்வளவு புனிதத்தோடு நாம் போவோம். 33 வயது இளைஞராக நாம் மாற்றப்படுவோம். அங்கு போனதுக்கு பிறகு வயது கூடுதலோ குறையுதலோ ஏற்படாது. நம்முடைய ஆடைகள் அழுக்கு ஆகாது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் உண்ணக்கூடிய பாக்கியம் அந்த சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும். சுவனத்தின் 8 வாசல்கள் இருக்கின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வரும்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், 8 வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுபவர்கள் யார் என்று கேட்டார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன அர்ஜு அந்த கூனம் என்கும், அந்த 8 வாசல்களிலும் அழைக்கப்படக்கூடியவராக நீங்கள் இருப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன். இப்போ 8 வாசல்கள் வழியாகவும் போகக்கூடிய அளவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை சிறப்பித்துக் கூறியிருக்கின்றார்கள். அதேபோன்று பெண்கள் தன்னுடைய கடமைகளான கடமைகளை நிறைவேற்றிவிட்டு தொழுகை, தக்காத்து, ஹஜ்ஜு போன்ற கடமை ஏற்பட்டு நோம்பு இவைகளெல்லாம் நிறைவேற்றிவிட்டு கணவனுக்குடைய திருப்தியை பெற்று கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தாலே இந்த 8 வாசல்கள் வழியாகவும் அந்த பெண்கள் நுழையலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு சிறப்பை பெண்களுக்கு சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். சொர்க்கத்தின் கடைசியாக நரகத்திலிருந்து ஒருவர் வெளியாக்கப்பட்டு அவர்தான் கடைசி ஆள். அவர் சொர்க்கத்தில் நுழைய சொல்லும் பொழுது சொர்க்கம் நிரம்பி இருக்குத, எல்லாரும் முந்தி சென்றாங்களே, எனக்கு என்ன இடம் கிடைக்கும் நினைச்சுட்டு போகும்பொழுது உனக்கு எப்படிப்பட்ட இடம் வேண்டும், இந்த உலகத்தை ஆண்ட அரசர்கள் போன்ற இடம் வேண்டுமா என்று கேட்டபொழுது, யா அல்லாஹ், நானே கடைசியா வர்றேன், என்னை பரிகசிக்காதே. இல்லை, உலகத்தை ஆண்ட அரசர்கள் போன்று 10 மடங்கு உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொர்க்கத்தில் கடைசியில போறவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கிறது என்றால், சொர்க்கத்திலும் ஒரு நாள் எல்லா மனிதர்களையும் சொர்க்கவாசிகளை எல்லாம் அழைக்கப்படும் பெரும் மைதானங்களாக இருக்கும், கஸ்தூரி மணல்களாக இருக்கும், மனம் பொங்கக்கூடிய ஆசனங்கள், அரியாசனங்கள் மாணிக்கங்களாலும் ரத்தினங்களாலும் இருக்கும், நிரப்பப்பட்டிருக்கும். அவரவருடைய தரஜாக்களுக்கு ஏற்ப அமர்வார்கள். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அங்கு எப்படி 14 பக்கத்தின் நிலவை நாம் தெளிவாக பார்க்கிறோமோ அதுபோன்று எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தன்னுடைய திரைகளை அகட்டி தன்னுடைய தன்னை காட்டச் செய்வான், தெரிய செய்வான். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்திர புரிவானாக. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி, அதில் ஓடக்கூடிய ஆறுகளை பற்றியும், நன்னீர் ஆறு, பாலாறு, தேனாறு, மது ஆறுகள் எல்லாம் ஓடக்கூடியதாக இருக்கும். எல்லா ஆறுகளுமே பல ஆறுகள். பால் ஆறு என்று அல்லாஹ் சொல்லுவான், அன்ஹாரு மின் லபன், பால் ஆறுகள் என்று சொல்கின்றான், தேன் ஆறுகள் என்று சொல்கின்றான். அப்ப எல்லாமே பல பல ஆறுகளாக இருக்கும் என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக மேராஜில் பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு சுப செய்திகள் சொல்கின்றார்கள். யார் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடியதை வளமையாக கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் சொர்க்கத்துக்கும் அவர் மௌத்தா போறது ஒண்ணுதான் இடவுள்ள பாக்கி இருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பழக்கத்தை நாம வளமையாக ஏற்படுத்தி வந்தால் சோதனத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இதெல்லாம் சுப செய்தி. பஷீரன் என்பதற்கான விரிவாக்கத்தில் இதையெல்லாம் நாம சொல்ல வேண்டியிருக்கு. யாரின் மீதும் தப்பு அபிப்பிராயம் இல்லாமல்
இது சொர்க்கவாசிகளுடைய குணம். 100 தரஜாக்கள் இருந்தாலும் யாரும் யாரை பற்றியும் என்ன செய்ய மாட்டாங்க, குறைய காண மாட்டார்கள். சிறந்த கண்ணழகிகளும் பூலின் பெண்களும் அந்த ஆண்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப பெண்கள் என்னாச்சு, பெண்கள் ஊரின் பெண்களை விடவும் அழகாக ஆகிவிடுவார்கள். சாலிகானவர்களாக இருந்தால் அந்த கணவரோடு அவங்க சேர்ந்து விடுவாங்க. அப்ப பெண்களே அவ்வளவு அழகாக அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால என்ன செய்து விடான், மாற்றி விடுகின்றான் என்று அதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். யார் சங்கடத்திலும் சந்தோஷத்திலும் அல்லாஹுவை புகழ்கின்றார்களோ அவர்களும் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நற்செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படும், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நரகத்தை கூட்டு போறீங்க, அவர் செய்த தவறுக்காக இல்ல, அவர் எனக்கு பாங்கு சொல்லும் போதெல்லாம் அவர் எனக்காக பிரார்த்தித்தவர், எனக்காக அதாவது மன்றாட்டம் என்ற அந்த சிபாரிசை அல்லாஹு ஜல்லஷான மகாமம் மஹமூத் என்பதுதான் உயர்ந்த ஒரு பதவி, அது பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று குர்ஆன்ல கூறிட்டான். அதை நாம மீண்டும் கேட்கிறோம் அவங்களுக்கு கொடு என்று. ஏன்னா நம்ம கேட்பதின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சிபாரிசு செய்வதற்காக. இப்ப அல்லாஹு தஆலா இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு எனக்காக வேண்டி சிபாரிசினுடைய அந்த மகாமம் மஹமூதை கேட்டவரையா நீங்க இந்த ரகத்துக்கு கொண்டு போறீங்க என்று அல்லாஹ் இடத்துல கேட்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுவோம். எனவே பாங்கு துவா என்பது ஒரு லேசான விஷயம் அல்ல. பாங்கு துவாவிற்கு கேட்க பின்பு கேட்கப்படக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி மனிதர்களும் சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். நல்ல சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் எடுத்துக்கிட்டு போகும்போது பார்ப்பாங்க, அவர் தனக்கு உதவி செஞ்சவராக இருப்பார் இந்த உலகத்துல, அவர் நரகத்துக்கு எழுத்து செல்லப்படும். உடனே இவர் அல்லாஹிடத்துல கேட்பாரு, அல்லாஹ் உலகத்துல நான் சில கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, இவருடைய சிபாரிசை ஏற்று அல்லாஹ் அவரை சொர்க்கத்து கலக்கணும். அதனால்தான் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூட யார் சொர்க்கவாசி என்று சொல்ல முடியாது. எனவே சொர்க்கவாசியா இருந்தால் நமக்கு அவருடைய சிபாரிசு செய்வார் அவர். எனவே குழந்தைகளுடைய சிபாரிசை ஏற்று பெற்றோர்கள் சொர்க்கம் செல்வார்கள், நண்பர்களுடைய சிபாரிசை ஏற்று நண்பர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இதெல்லாம் ஷஃபாத் சுக்ரா, சின்ன சின்ன ஷஃபாத், ஷஃபாத்துல் குபரா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியது. ஆக நம்மால் யாராவது ஒரு பிரயோஜனம் அடைய வேண்டும், அது யாராவது சொர்க்கவாசியா இருப்பாங்க, நாளைக்கு அவருடைய சிபாரிசுக்கு நாம காரணமாகிடுவோம், அதன் மூலமாக நாம் சொர்க்கத்தை அடைந்து விட முடியும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்படி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். சொர்க்கம் ரெண்டு பேரை கேட்கும், தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்களை எனக்கு தா, வாத்தி முத்தாம், ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவுடித்தவர்களை எனக்கு தா என்று சோனம் கேட்கும். எனவே அமல்களிலெல்லாம் சிறந்த அமல் என்று வழிமார்களும் இறைநேசர்களும் எல்லா அமலையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து எது சிறந்த அமல்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பசித்தவர்களுக்கு, ஏழையவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவுறது மாதிரி மற்ற அமல் அதுக்கு பிறகுதான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லும் பொழுது அவங்க ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டார்கள்னு சொல்லுவாங்க. நரகவாசிகளை பத்தி சொல்லும் பொழுது, முனாஃபிக்கனை பத்தி சொல்லும் பொழுது, இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் வாசலை நான் தான் முதல்ல திறந்து உள்ள போகும்போது என்ன, எனக்கு முந்தி ஒரு பெண் போக முற்படுவாள், அப்போ ஒரு பெண் கூட்டம், நீங்க யாருன்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹிக்கு பின்னால நபிமார்களோ சஹாபிகளோ வலிமார்களோ வரல, ஒரு பெண்கள் கூட்டம் வருது. நீங்கள்லாம் யாரு, நாங்கள்லாம் யத்தீம்களை ஆதரித்தவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு அந்த சிறப்பு தந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு கருத்து, அல்லது கணவனை இழந்து யத்தீமான தன்னுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வாழ வைப்பதற்காக வேண்டியும் மறுமணம் செய்யாமலும் அவர்கள் இருந்து பொறுமை காத்ததுக்காக வேண்டியும் அந்த பதவியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததாகவும் விளக்கம் நாம் பெற முடிகிறது. ஆக யத்தீம்களை வாழ ஆதரவு செய்வது, விதவைகளுக்கு உதவியது, மாவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு விதவையை
உமுத்தகதா, நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். அவர்களுடைய கணவர் அபுத்தகதா வஃபாத்தானதுக்கு அப்புறம் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அவங்க என்ன செய்யல, நான் திருமணம் முடிக்கக்கூடிய யோசனையில இல்லைன்ட்டான். அதன் பிறகு விதவைகளுக்கு பைத்தில் மாலிலிருந்து உதவக்கூடிய திட்டத்தை அபு மாவியா, அமீர் மாவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் என்ன செய்தாங்க, ஆரம்பிச்சு வச்சாங்க. ஏழைகளான விதவிகளுக்கு மாதாந்திர அரசாங்கத்தின் மூலமாக ஒரு உதவி தொகையை வழங்குவதற்கு ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் சோனவாசிகளுக்கு உண்டான ஒரு அடையாளமாக இருக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கின்றோம். இப்ப அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அவர்கள் யா புனைய, என்னுடைய மகனே என்று அவர்கள் செல்லமா கூப்பிட்டு சொல்றாங்க. சோனவாசி ஆகணும்னா யாரை பற்றியும் உண்டான குரோதமான எண்ணங்களை நீ வளர்த்து கொள்ளாத. அப்ப சோனத்திற்கு செல்லக்கூடிய காரணமே நற்குணம் தான். இப்ப நற்குணத்தில் இதெல்லாம் வருது. எனவே அந்த நற்குணத்தின் மூலமாகத்தான் நாம் சோனம் செல்ல முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்திக்கான ஒரு வழிவாக்கியத்தை நம்ம சொல்லி முடிக்கின்றோம். அது நீண்டு கொண்டே போகும். இப்ப நரகத்தை பற்றியும் சில வார்த்தைகள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பிய பின்பு சமைப்பதற்காக நெருப்பு அவர்களுக்கு தேவைப்பட்டது. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவு கொண்டு நரகத்திலிருந்து கோடான கோடி ஒரு அணுவின் அளவு நெருப்பை எடுத்து வந்து 1000 முறை அதை குளிர்வித்து, குளிர்வித்த பின்பு அந்த நெருப்பு துகளை ஒரு மலையின் மீது வைத்து அந்த மலை அதில் பொசுங்கி அதில் வரக்கூடிய அந்த புகையை வைத்து தான் இந்த உலகத்தில் உள்ள எத்தனை ஹீட்டாக இருந்தாலும் 1000 முறை குளிர்விக்கப்பட்ட பிறகு அதுவும் ஒரு அணு அளவு. அப்ப நரகத்தினுடைய சூடும் வெப்பமும் எப்படி இருக்கும்? நரகத்தின் குறைந்த அளவு தண்டனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பிலான செருப்பு அணிவிக்கப்படும். இதுதான் குறைந்த அளவு தண்டனை. அதன் மூலமாக அவன் மூளை உருகிவிடும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் நரகத்தில் நெருப்பிலிருந்து காப்பாற்றுவானாக. யார் ஒவ்வொரு நாளும் 3 தடவையோ அல்லது 7 தடவையோ நரகத்தில் இருந்து என்னை காப்பாற்று என்று கேட்பவர்களையானால் நரகம் இவர்களை எனக்கு தராதே என்று கேட்கும். யார் ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை எனக்கு தா என்று 3 முறையோ 7 முறையோ கேட்பார்களையானால் சொர்க்கம் அவர்களை எனக்கு தா என்று கேட்கும். அதனால்தான் திருமான சல்லா இஸ்லாம் அவர்கள் ஃபஜர்லையும் மகரிப்லையும் அல்லாஹும் அஜர்னி மினன்னார் வாதுஹல்லன் ஜன்னத்தை ஆரம்பல் ஆலமீன் என்பதை 7 தடவை ஓதுவார்கள். மகரிப்ல 7 தடவை ஓதுவார்கள். இப்ப நம்ம தனியே ஓதிக்கணும். சொன்னத்தை ஓதுவதுக்கு அப்புறம் ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும் அஜர்னி மினன்னார், அல்லாஹும் அஜர்னி மினன்னார். இப்ப ரமதானினுடைய கடைசி பத்திலே அல்லாஹும் அழைச்சிக்கனா மினன்னார், நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வாயாக. அப்பனா இப்ப நம்ம நரகத்துல தான் இருக்கோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்டனைக்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்காங்க. அப்ப ஜெயிலுன்னு அர்த்தம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்க்கும்போது அத்துன்யா சிஜ்னுல் லில் முஃமினீன், துன்யா முஃமின்களுக்கு சிறைச்சாலை. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்திலையும் நமக்கு நல்லதை தருவதற்கும் மறு உலகத்திலையும் நல்லதை தருவதற்கும் இறைவனிடத்திலே இந்த பிரார்த்தனைகளை பிரார்த்தித்து கொண்டு வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றியும் நமக்கு நிறைய எச்சரிக்கை செய்தார். ஏன்னா பஷீரன் வ நதீரா, சுப செய்தியை நம்ம சொன்னோம், இப்ப எச்சரிக்கையை நம்ம சொல்றோம். அப்ப தாகித்தவங்க 7 வாசல்களை கண்டன, 7 நரகம் இருக்கு. லஹா சபஅத் அப்வாப் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஹிஜ்ரில் அல்லாஹ் சொல்லுகின்றார். நரகத்தினுடைய தட்டுக்கள் கீழ் நோக்கி தான் இருக்கும். ஆக கீழே உள்ளவர்கள் முனாஃபிக்கீன்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையின் மூலமாக அதை சொல்கின்றார். அதற்கு அடுத்து முஷ்ரிக்கீன்கள் 6வது தட்டிலே 5வது தட்டிலே நெருப்பு வணங்கிகள் மற்றும் படைப்பினங்களை சூரியனை இதுகளெல்லாம் வழங்குறாங்களா இல்லையா, படைக்கப்பட்டவைகளை அவர்கள் அந்த அடுத்த அதுக்கு அடுத்த தட்டு யூதர்கள், அதுக்கு அடுத்த தட்டு கிறிஸ்தவர்கள். ஆக குறைந்த அளவு உள்ளது முஸ்லிம்களில் பாவம் செய்தவர்கள்.
இத்தனை தட்டிலையும் அதிகமான வேதனை இருக்கும். மேல் தட்டில தான் முஸ்லிம்களில் அவர்கள் செய்த குற்றத்திற்காக வேண்டி அவர்கள் அந்த மேல் தட்டில உள்ள குறைந்த தண்டனையில உள்ளவர்கள் இருப்பார்கள். அதிலும் பெருமானா சல்லாஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஃபாத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாவற்றையும் கடை சேர்ப்பார்கள், அவர்களில் நாமும் ஆகுவோமாக. இப்படி நரகத்தினுடைய நெருப்பு, நெருப்பு மாத்திரம் அல்ல, பாம்பு ஒட்டகத்தின் கழுத்தை போல் இருக்கக்கூடிய பாம்புகள், தேழுகள், தாகத்தா தாகிப்பவர்களுக்கு கொதிக்கக்கூடிய நீர், சஜரத்தின் ரக்கும் கள்ளிப்பாலை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று குர்ஆன்ல நரகத்தை பற்றி உண்டான நிறைய விஷயங்கள் குர்ஆன்ல வருது. இதைகளெல்லாம் பற்றி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்த வசனம், இப்ப எச்சரிக்கை சுப செய்தியை பற்றியும் எச்சரிக்கை பற்றியும் நாம் இப்பொழுது சொன்னோம். அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அந்த ஆயத்தின் இறுதியிலே நரகவாசிகளை பற்றி உங்களிடம் வினவப்படாது என்று அந்த வசனத்தை முடிக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற சூரத்துல் கஃப், மற்ற 100 சூராக்களிலேயும் லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக, அவங்க இஸ்லாம் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களையே அழிச்சுக்கிறீங்களே, உங்களையே ரொம்ப வருத்திக்கிறீர்களே என்று அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா சொல்லி, அப்ப அதான் சொல்லலாம், அவங்க நரகத்துக்கு போனா அது அவங்க இது, அவங்கள ஏன் நரகத்துக்கு போனாங்கன்னு உங்கள்கிட்ட நாங்க கேட்க மாட்டேன் நபியே என்று அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா நபியை பார்த்து சொல்லுகின்றான் என்று அந்த முதல் வசனம் முடிகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா சொல்கின்றான், யஹூதிகளும் நசராக்களும் அவங்க மதத்துக்கு நீங்க மாறுறது வரைக்கும் அவங்க உங்களை பொருந்திக்கிடவே மாட்டான். யூதர்களும் நசராக்களும் நீங்க அவங்க மதத்துக்கு மாறினாத்தான் அவங்க உங்களை பொருந்திக்கிடுவாங்க. நீங்க என்னத்தை தான் ஆதாரம் காட்டினாலும் சரி, உலன் தர்லா அங்கல் யஹூத உலன் நசாரா ஹத்தா தத்தபியம் இல்லத்தவும் என்று கூறி நபியை நீங்கள் சொல்லுங்கள், நேர்வழி என்பது ஹுதல்லா, அல்லாஹுடைய நேர்வழி தான் நேர்வழி. இப்ப உண்மையான ஞானம் வந்தது பிறகும் அவருடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அப்படி பின்பற்றினால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள், பொறுப்பாளிகள் யாரும் இல்லை என்று நபியை பார்த்து கூறினாலும் அது நம்மை பார்த்து கூறுறதுதான். இப்ப யூதர்களுடைய நசராக்களுடைய கலாச்சாரங்களை, அவருடைய மனோ இச்சைகளை நாம் பின்பற்றக்கூடாது என்பதும் இந்த வசனத்தினுடைய மற்றொரு கருத்தும் இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதற்கு முந்தைய வேதங்களில் தெளிவான முறையில அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானாரை பற்றி கூறிவிட்டான். அதுக்கு அடுத்த வசனம் கூறுகிறது, அல்லதீன ஆதைனாகுமுல் கிதாப யத்லூன ஹக்க திலாவத்திஹி, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உண்மையான முறையில் அந்த வேதத்தை விளங்கி அவர்கள் ஓதியிருந்தார்களேயானால் உலாய்க யுக்மினூன பிஹி, அவங்க ஈமான் கொள்வாங்க, ஈமான் கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் எல்லா வேதத்திலுமே தௌராத்தில் இந்தியிலெல்லாம் தெளிவான முறையில் இருக்கு, யாரிஃபூனஹும் கமா யாரிஃபூன அபனாஹும், தன்னுடைய புள்ளைய விளங்குறது மாதிரி ரசூல்லாஹ் விளங்குறதுக்கு உண்டான எல்லா முகவரியும் அவங்க வேதத்தில் வந்துருச்சு. அப்ப அதையெல்லாம் அவங்க மறைச்சிட்டாங்க. உண்மையான ஓதுதல் ஓதியிருந்தா, விளங்கி ஓதியிருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், உங்களை பின்பற்றுவார்கள் என்பதற்கான விரிவாக்கத்தில் அப்படி உண்மையான ஓதுதல் ஓதி யாரு பின்பற்றுவான் நல்லா சொல்லானா இல்லையா, அப்படி யாரு பின்பற்றியிருக்காரு என்பதற்கு தப்சீர்ல இரண்டு பேரை உதாரணம் காட்டுறாங்க. இரண்டு பேரில் ஒருவர் நஜ்ஜாஷி மன்னர் என்பதை பார்க்கின்றோம். அப்ப நஜ்ஜாஷி மன்னர் இடத்தில்தான் முதன் முதலாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஹிஜ்ரத்திற்கு அங்கு ஒரு 82-83 பேர்களை முதல்ல அனுப்பி வைக்கின்றார்கள். ஜாபர் பின் அபி தாலிப் அவருடைய தலைமையில் அங்கு செல்கின்றார்கள். அப்ப நஜ்ஜாஷி மன்னர், நஜ்ஜாஷி என்பது அந்த நாட்டுக்கு ஹபஷாவில் யாரெல்லாம் மன்னராக வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நஜ்ஜாஷி என்று பெயர். அவருடைய உண்மை பெயர் அஸ்ஹாம் இப்னு அபுஜர். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் உண்டான அரசர்களுக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கிறது.
ரோமுக்கு கைசர் என்றும் பாரசீகத்துக்கு கிசராஜ் என்றும் இந்தியாவுக்கு பத்தீமுஸ் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் உள்ள அரசர்களுக்கு பத்தீமுஸ் என்றால் இந்திய அரசர்களுக்கு சொல்லப்படும். யமன் பகுதியை ஆண்டவர்களுக்கு துப்பாழ் மன்னர் என்று சொல்லப்படும். அப்ப அஸ்ஹாம் இப்னு அப்ஜர் என்பதுதான் அவங்களுடைய பெயர். அங்க அனுப்பி வைக்கிறான், அவர் நீதமான அரசர், உங்களுக்கு அநீதி இழைக்க மாட்டார் என்று அங்க அனுப்பி வைக்கிறான். இப்ப அவங்க உண்மையான வேதத்தை உண்மையான ஓதி இருந்தால் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அதற்கு உதாரணமாக தப்சீர்ல நஜ்ஜாசி மன்னரை எழுதுறாங்க. அதனால அதை நம்ம சொல்றோம். எப்படி அவர் உண்மையாக ஓதி இருந்தாரு, எப்படி விளங்கினாரு, எப்படி ஈமான் கொண்டாருந்ததை சுருக்கமாக நாம சொல்ல வேண்டிய கால கட்டம் இந்த கட்டம், இந்த ஆயத்துக்கு அதுதான் அவருக்கு விளக்கம். இப்பொழுது அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் சில சஹாபிகளும் குரைசி காஃபிர்களால் அவர்களை அனுப்பி அங்க போய் நிம்மதியா இருக்கிறாங்க, அங்கேயும் போய் அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவங்களை எப்படியாவது இங்க கூட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் மிகப்பெரும் ஆளுமை மிக்கவர். அப்ப இஸ்லாத்துல இல்ல, பல அரசர்களை சந்தித்தவர்கள், மாபெரும் ஆற்றல் உள்ள அபாரமான அறிவாளி. எனவே உயர்ந்த பரிசு பொருட்களையும் அத்தர்களையும் தோளினால் செய்யப்பட்ட பொருள்களையும் பெரித்தம்பழங்களில் உயர்ந்த வகைகளையும் இப்படிலாம் நிறைய பரிசு பொருள்களை எடுத்துக்கொண்டு ஹபஷாவுக்கு செல்றான். ஹபஷாவுக்கு சென்று நஜ்ஜாசி மன்னரை பார்க்கிறாங்க. நஜ்ஜாசி மன்னரை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கு உள்ள அமைச்சர் பிரதானிகள், பாதிரிமார்கள், அவங்க கிறிஸ்தவங்க தானே, அந்த பாதிரிமார்கள் எல்லாம் சந்திச்சு இந்த மாதிரி எங்க ஊர்ல புது மதத்தை உருவாக்கிக்கிட்டு இந்த மாதிரி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை மீட்டுட்டு போக வந்திருக்கிறோம், நாளைக்கு அரச சபைக்கு நாங்க வருவோம், எங்களுக்கு சாதகமா பேசணும்னு அவங்களுக்கெல்லாம் அன்பளிப்புகளை கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம், எங்களை சொல்லி எங்களை மீறி மன்னர் ஒண்ணு செஞ்சிட மாட்டாரு என்று எல்லாத்துக்கும் பழங்கள், தோல்ல செய்யப்பட்ட நவீனமான பொருட்களை எல்லாம் அன்பளிப்பு கொடுத்து ஆட்களை எல்லாம் சரி கட்டிட்டார் அம்ரு இப்னு ஆஸ். இப்பொழுது மாற்று அவைச்சவரையில வருது, நஜ்ஜாசி மன்னர் வருகின்றார்கள், எல்லாரும் அவருக்கு சாஷ்டாங்கம் செய்யறாங்க, இவங்களும் செய்யறாங்க, மன்னருக்கு செய்ய வேண்டிய மரியாதை அது. அப்ப அம்ரு இப்னு ஆஸ் ஏற்கனவே நஜ்ஜாசி மன்னருக்கு தெரியும், என்ன வந்திருக்கீங்க என்ன ஏது அப்படின்னா, இப்ப பாதிரி மாதிரிலாம் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இல்ல, இப்ப அவர் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறாரு, என்ன என்று கேட்டார்கள். இல்ல, எங்க நாட்டில இருந்து சிலர் உங்க நாட்டுக்கு தஞ்சம் புகுந்து வந்திருக்கிறாங்க, எங்க நாட்டில் புதிய மதத்தை அவர் கொண்டு வர்றாங்க, குழப்ப விளைவிக்கிறாங்க, அவர்களை மீண்டும் எங்களிடத்திலேயே ஒப்படைக்கணும். அமருபன் ஆஸ் அவர்களுடைய திட்டம் என்ன என்றால், கூப்பிட்டு விசாரிக்காமலே எங்களோட அனுப்பிடணும் அப்படித்தான் அவன் மந்திரிமார்கள்ட்ட சொல்லியிருக்காரு. ஏனென்றால் ஜாபருபன் அபி தாலிபு அவர்கள் வந்தால் திறமையாக பேசி நம்மளை தோக்கடிச்சிருவாருன்னு தெரியும் அமருபன் ஆசுக்கு. எனவே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்ப மன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவினால் நீதமான அரசர் என்று சொன்னதுக்கேற்ப மன்னர் சொல்கின்றார், இவ்வளவு நாட்டை விட்டுட்டு என்னுடைய நாட்டுக்கு ஏன் அவங்க வந்தாங்க, அதை நான் விசாரிக்கணும், எனவே அவர்கள் அழைத்து வாருங்கள். மறுநாள் அவை கூடியது, எல்லாரும் வந்தார்கள். ஜாபர் இப்னு அபி தாலிப் அவர்கள், உண்மை இருக்குது உண்மையை சொல்வோம் என்று அபு தாலிப் அவங்களுடைய தலைமையில வர்றாங்க. எல்லாரும் மன்னருக்கு சாஷ்டாங்கம் செய்கின்றார்கள், முஸ்லிம்கள் செய்யல. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். பாருங்க, எல்லாரும் உங்களை சாஸ்தாங்கம் உணர்ந்து வணங்குறாங்க, இவங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, உங்களுக்கு வணங்கல பாருங்க என்று சொன்னவுடன் நஜ்ஜாசி மன்னர் அவர்களை ஏறிட்டு பார்த்து, என்ன விஷயம், உங்களுடைய மார்க்கம் என்ன, என்ன ஏது என்று விசாரிக்கின்றார்கள். ஜாபர் பின் அபி தாலிப் அவங்க தான் அமீரா இருக்காங்க அந்த முஸ்லிம்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்க கூடாது என்று எங்கள் நபி சொல்லியிருக்கின்றார். உங்கள் நபி வேறு என்ன சொல்லியிருக்கின்றார்? அபு தாலிப், ஜாபர் பின் அபி தாலிப் அவர்கள் அருமையான முறையில் எடுத்து சொல்றாங்க, நாங்கள் பெண்களை கேவலமாக நடத்தினோம், உறவுகளை முறித்து வாழ்ந்தோம், மது குடித்து நாங்கள் என்ன செய்தோம், போதையில் இருந்தோம்,
கொலை செய்தோம், பொய் சொன்னோம், பித்தலாட்டம் செய்தோம், இதெல்லாம் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் தவறு, உண்மையே பேச வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிலாம் சொல்லிட்டே வரும்பொழுது நஜ்ஜாஷ் மன்னர் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை பார்த்து, அவங்க சொன்னதுல என்ன தவறு இருக்குது, நல்லா தானே சொல்லியிருக்காங்க, உறவை சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க, செத்ததை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவங்க சொன்னதுல ஏதாவது தவறு இருக்குதா அப்படின்னு இவங்களை பார்த்து கேட்கறாங்க. ஏனென்றால் ஒரு விஷயம் வந்தால் எப்படிப்பட்டவர் உங்களிடத்துல சொன்னாலும், எதிர்த்தரப்பு எவ்வளவு மோசமான ஆளாக இருந்தாலும் அவரிடமும் விசாரிக்க வேண்டும். இது குர்ஆன் பல விஷயங்கள்ல வருது. ரெண்டு தரப்பையும் நீங்க விசாரிக்காம உங்களுக்கு வேண்டியவங்க சொன்னதை வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அப்படி முடிவுக்கு வந்தால் நீங்கள் அநீதம் செய்கின்றீர்கள். நல்லது நஜ்ஜாஷ் மன்னர் அதைத்தான் செய்யறார். இரண்டு தரப்பையும் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் மிகுந்த நெருக்கமுடையவர், இவங்க இனம் தெரியாதவங்க, ஆனாலும் அவர்களை கூப்பிட்டு நான் விசாரிக்கணும்னு சொல்லி விசாரித்தார். விசாரித்தா எல்லாம் நல்லதை தான் சொல்றாங்க என்று சொன்னவுடன், உங்களோட அனுப்ப மாட்டேன், உங்களுடைய பரிசு பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிருங்க. அவர்கள் எங்க நாட்டில் தங்குவார்கள், அவர்களுக்கு யாரும் எந்த இடையூறும் செய்யக்கூடாது, யாராவது அவர்களுக்கு இடையூறு செய்தால் 4 திருகமோ அல்லது 8 திருகமோ அபராதம், அந்த அதை வசூலிச்சு அவங்கள்ட்ட கொடுக்கணும் என்று காவல்துறைக்கு உத்தரவு. இவர்களுக்கு தோல்வி மாத்திரம் அல்ல, யார் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்களுக்கு அது வருமானமா போயிடும். இப்ப அமீர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அறைக்கு வந்து அவர் திட்டம் போட்ட என்ன செய்யலாம், உடனே அவர் சொல்வார், நாளைக்கு நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அந்த விஷயத்தை வச்சு நான் அவரை வீழ்த்தி விடுவேன் என்று சொல்கின்றார். மற்றவங்கெல்லாம் தடுத்தாங்க, வேண்டாம் அவங்க இருந்துட்டு போட்டோன்ட்டு, இல்லை நான் வந்த விஷயத்தை வெற்றி அடையாம விட மாட்டேன். மறுநாளும் வந்தார்கள், அவை கூடியது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்ப இஸ்லாத்துல இல்லை, என்னாலும் அவங்க பெரிய ஆளுமை மிக்க ஒரு சஹாபி ஆயிட்டாங்க. அப்ப அவங்க மன்னரை பார்த்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, நீங்க வணங்கக்கூடிய ஈசாவை அவர் அடிமை என்கிறார். மன்னர் கோபம் வருமா இல்லையா, அவங்க கடவுளாக வணங்கக்கூடிய ஈசாவை அவங்க அடிமை என்று சொல்றாங்க, கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. மீண்டும் அழைக்கப்படுகின்றார்கள். ஜாபர் இப்னு அபி தாலிப் திருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு அனுப்பப்படும் போது அப்பொழுதுதான் சூரத்து மரியம் இறங்கியது. அந்த மரியமை அவர்களிடம் ஓதி அவர்களுக்கு அனுப்பினாங்க. காதல கேட்டது கல்புல பதிஞ்சிருச்சு. சூரத்தில் மரியமை அவங்க இதுக்கு என்ன சொல்றீங்க என்று கேட்ட உடனே எந்த பதிலும் சொல்லல, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று ஆரம்பித்து சூரத்தில் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஐந்து வரைக்கும், அவங்களுடைய சரித்திரம் வரைக்கும், அல்லாஹினுடைய உத்தரவை கொண்டு அவர்களுக்கு ஈசா அலி இஸ்லாம் பிறந்தார்கள், மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் உத்தமி என்று அவருடைய சிறப்பத்தம் பேசுது குர்ஆன். இதை ஓத ஓத நஜ்ஜாஷி மன்னருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாடி நனைந்து போகக்கூடிய அளவுக்கு கண்ணீர் வருது. கண்ணீர் வந்தவுடன் ஒரு சின்ன குச்சி கடந்து, இந்த குச்சியை விட நீங்க சொன்னதுல எந்த வித்தியாசமும் இல்லை, கரெக்ட் சரியா தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டது. நீங்கள் நிம்மதியாக வாழலாம். பாதிரிமார்களுக்கு மத்தியில் சில கொந்தளிப்பு, என்ன மன்னரே வந்து நம்ம வணங்கக்கூடிய கடவுளை அடிமை என்று சொல்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு என்று. எனவே சில குழப்பங்கள், அது நீண்ட சரித்திரம், சுருக்கி சொல்லுகின்றேன். கடைசியில் அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்காக அவர் என்ன செய்தார், தன்னுடைய ஈமான் கொண்டாங்க ஜாபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் மூலமாக அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சுருக்கமாக சொல்றேன், அப்ப அஷது அல்லா இலா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு என்ற கலிமாவை எழுதி தன்னுடைய சட்டையின் உள்புறத்திலே மறைச்சு வச்சு அதுக்கு மேல ராஜாவுடைய போட்டாங்க. மக்களுடைய கொந்தளிப்புகள், அதுகளுக்கு மத்தியில் பேச போறாங்க.
பேச போகும்போது ஜாபர் இப்னு அபி தாலிப் அவர்களிடம் சொன்னார்கள், நான் இப்ப மக்கள்கிட்ட பேச போறேன், ஒருவேளை நான் தோல்வி விட்டால் கப்பல் ரெடியா இருக்குது, மாலுமி ரெடியா இருக்காங்க, எனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள், அதுல தப்பிச்சு நீங்க போயிருக்க. அப்படி இல்லை என்றால் எல்லாம் வெற்றியை தந்து விட்டால் நீங்க எங்கேயே சோகமாக வாழலாம். மக்கள்லாம் இந்த என்ன சொல்றீங்க, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இல்ல, ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அடிமை என்று அவர்கள் சொல்றாங்க, அவர்கள்தான் நம்முடைய கர்த்தர் என்று மக்கள் சொல்லும் பொழுது நஜ்ஜாசி மன்னர் சொல்றார்கள், தன்னுடைய நெஞ்சில கை வச்சு, நான் இதில் உள்ளதை சொல்கின்றேன், இதில் தான் நானும் உறுதியாக இருக்கிறேன். அதாவது அவங்க சொல்றதுக்கு உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியும், இவங்களுடைய நீயத்து உள்ள களிமா இருக்கு, இந்த களிமாவின் மீது நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அமைதியாயிட்டாங்க. அவர்களும் அவ்வளவு வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். ரஜபு பறையில தான் அவங்க பார்த்தாங்க, அவங்களுடைய வஃபாத்திற்கு தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபு ஜனாசா தொழுகு வைத்தார்கள் என்பதையும் பார்க்கும். இதுதான் ஹக்கத்துல்லா வச்சி என்று அல்லாஹு தஆலா இந்த வசனம் உண்மையான ஓதல் ஓதி இருந்ததுனால தான், வேதத்தில் உள்ளதை விளங்கி இருந்ததனால் தான் அவர்கள் என்ன செய்யறாங்க, இவங்க ஓதும் பொழுது அதை ஈமான் கொண்டார்கள். இன்னொருவர் அப்துல்லா இப்னு சலாம், அதையும் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகின்றேன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வேத விற்பன்னர், ஒரு பெரித்தம்பரத்தினுடைய மரத்துக்கு மேலே இருந்தாங்க. நபி வர்றார்கள் சொன்ன உடனே அவர்கள் வேகமாக வந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைந்து அப்சு சலாம் சலாத்தை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், இரவில் நின்று வணங்குங்கள். இதுதான் முதல்ல பேசியது. இந்த கூட்டத்தோடு நின்றது அப்துல்லா இபின் அப்துல்லா இபின் அப்து சலாம் அவங்க பேசுறாங்க, அப்துல்லா இபின் சலாம். அப்ப இது பொய் பேசக்கூடிய முகம் இல்லை என்று அவங்களுக்கு தெரிஞ்சது, எல்லா வேதத்தையும் படித்தவர். ஆனா ஒரு மூன்று கேள்வி, இதுக்கு யார் நபிமார்களை தவிர வேற யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, அந்த கேள்வியை அவங்க கேட்கிறாங்க. இறுதி நாளினுடைய பெரிய அடையாளம் எது, சோனவாசிகளினுடைய முதல் உணவு எது, கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தாயின் சாடையிலும் அல்லது தந்தையின் சாடையிலும் பிறப்பது எப்படி, இந்த மூன்று கேள்வியை கேட்கின்றார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அதுக்கு விடையே ரசூலுல்லாஹி சொல்லிட்டான். கடைசியினுடைய பெரிய அடையாளம், ஒரு நெருப்பு கிழக்கு பகுதியிலிருந்து விரட்டி கொண்டு மக்களை என்ன செய்யும், மேற்கு பக்கமாக ஒன்று சேர்க்கும். எத்தனையோ படைய அடையாளங்கள், கடைசி அடையாளம் இது. சொர்க்கத்தின் முதல் உணவு ஒரு பெரிய மீனினுடைய ஈரல் பகுதியை சேர்ந்த ஒரு உணவு, கபீதல் பஹர் என்று வரும். மூன்றாவது அடையாளம், அது எந்த ஆண்டு முந்துகிறதோ அந்த ஆண்டினுடைய சாடையில் பிறக்கும் என்று அந்த விஞ்ஞானத்தை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார். உடனே ஈமான் கொண்டான் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லாம் அவர்கள், அப்துல்லாஹி இப்னு சலாம். அவர்கள் பேரு ஹுசைன், ஹுசைன் என்பதை அப்துல்லா என்றும் மாற்றி வைத்தார்கள். ஹுசைன் என்றால் அழகு என்று வருதில்லை, அந்த ஹுசைன் அல்ல, சாது வச்ச ஹுசைன், சின்ன குதிரையின் என்று அர்த்தம். அந்த பெயரை மாற்றி அப்துல்லா என்று மாற்றினார். அவ வேதத்தை விளங்கி உண்மையான ஓதல் ஓதி இருந்ததனால் தான் அவங்க என்ன செய்யறாங்க, ஈமான் கொண்டாங்கன்னு. இந்த ரெண்டு பேரையும் தஃப்ஸீரில் ஹக்கத்திலாவத்தி, உண்மையான ஓதல் கொண்டுவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். அப்ப அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் அங்க இருக்கும் பொழுது யூதர்கள்லாம் வர்றாங்க, தாம் மறைஞ்சு நின்றுட்டு யார சொல்லலாம், என்ன பற்றி அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு சலாம் எப்படி உங்களவர் என்றவொன்னு, அவர்கள் சங்கையானவர், அவர் தகப்பனால் சங்கையானவர், அவருடைய தகப்பனால் சங்கையானவர் என்றெல்லாம் அந்த யூதர்கள் சொன்னார்கள். அப்போ அப்துல்லா இப்னு சலாம் வெளியே வந்து, இவங்க தான் உண்மையான நபி, நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னவுடன் அப்படியே பேச மாத்திட்டாங்க. இவர் மோசமானவர், இவருடைய தகப்பனார் மோசமானவர், அவருடைய தகப்பனார் மோசமானவர் என்று அப்படியே பிளேட்டை மாத்தினாங்க என்ற வரலாற்று பகுதியையும் நாம் பார்க்கின்றோம். அப்ப உண்மையான ஓதுதலுக்கு பல விளக்கங்கள் சொல்வார்கள். நாம குர்ஆன்ல ஓதும் பொழுது
அம்ருடைய அதாவது ஏவலுடைய செயல்கள் வரும். சஜிதா செய் என்று ஒன்னும் நம்ம செய்யறோம் தொழுகையில சஜிதா செய்தர் மாதிரி ரப்பிக்கன்னு வரும், இறைவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். அப்போ தொழுகை அல்லாத இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், சுபஹான ரப்பியல் அலீம் சபீஹன ரப்பிக்கல் ஆலான்னு ஓதுறோம். அப்போ சுபஹான ரப்பியல் ஆலா உமை ஏத்திக்கும் பிமாயும் மயின், தண்ணீரை எல்லாம் நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னா யாரு கொண்டு வருவா என்று சூரத்து முழுக்கல முடியுது, அல்லாஹ் அல்லாஹ் தான் கொண்டு வருவான் என்று நாம சொல்லணும். இது உமர் அலி அல்லா தாலா அவர்கள் சொன்ன விளக்கம். அலைசல்லாங் பி அஹக்கமில் ஹாக்கிமின் சூரத்தில் வத்தியனில முடியுது, அல்லாஹு தாலா நீதமானவன் இல்லையா என்று கேள்விக்குறியோட முடியுது. நாம இப்ப வெளியில ஓதும் பொழுது பலா வான ஷாஹிதி, ஆமா நான் அதுக்கு சாட்சி, நீ நீதமானவன் தான். போலுங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள் அம்பு ஏவல் வினையாக வருகிறது. அந்த சூரா முடிச்ச உடனே சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅதுபு இலைஹி, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு உடனே கட்டுப்படுறோம். இப்படி எப்படி எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து குர்ஆன் தொழுகைக்கு வெளியில ஷாஃபி மதுஹப்ல தொழுகையிலேயே ஓதலாம். அல்லாவிடத்துல கேள்வி எனக்கு கேட்கிறது, அந்த கேள்வி இருக்கும்பொழுது அல்லாஹும் என்னுடைய கேள்வி எனக்கு லேசாக்கிறேன். அப்ப இதெல்லாம் அவனுடைய நேமத்துக்களை யார் பொய்ப்படுத்துறா, யா அல்லாஹ் நான் பொய்ப்படுத்தல அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் ஓதுதலுடைய ஹக்க தலாவதிக்கு விளக்கமாக உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக தஃப்ஸீர் இப்னு கஸீரிலே இப்னு கஸீருடைய இமாம் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் ஆதாரமான விஷயமாகத்தான் ஓடுதல் பேசணும். தஃப்ஸீர் இப்னு கஸீர், தஃப்ஸீர் காசின் போன்ற கிரந்தங்களில் இருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளை தான் உங்களிடம் பதிவு செய்யட்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உண்மையான ஓதக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக, சொர்க்கவாசிகளாக ஆக்கி வைப்பானாக, நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக. வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سمعني.